முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவ தேவனை இரு முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் வசுதேவ தேவம் கம்சாடூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருங் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே கண்ணன் கதையமுதமாகிய ஸ்ரீமத் பறி கொண்டிருக்கிறோம் உயிர்கள் மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே இறைவன் அவதாரம் என்று கீழே இறங்கி வருகிறான் அந்த வகையிலே நாபி மேர்தேவியனுடைய புதல்வனாக ரிஷபதேவர் என்ற பெயரோடு அவதாரம் செய்கிறார் திருமால் அவதூதராக விளங்கியவர் சிறந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார் மடவரல் மேரு தேவி வனமுலை தொடையலும் கோதை தாழ்ந்து துயல் வர பனை அடல் கெழு திணி தோல் நாபிக்கு இடவல் என்று உலகமெல்லாம் எத்துர தோற்றம் செய்தார் அவருடைய மகனாக வருகிறார் பரதர் அவருடைய பெயரிலே தான் பாரதாசம் பாரத தேசம் என்று நம்முடைய நாடு பெயர் பெற்று விளங்குகிறது மறுவரும் துறவு பூண்டு மைந்தர் மறு செல்ல உரை வேதியரா எண்பத்து ஒரு திரல் குமர செல்ல பரதல் என்று உலகம் ஏத்தும் பழுதிவேல் மைந்தனேனை அரசில்குமரர்தம்மோடு அகல் நிலம் பொரிந்திட்டானே தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்த ரிஷபதேவர் உயர்ந்த எல்லாம் சொன்னார் இறைவனாகி என்னை எங்கும் காணுகின்ற அனுபவத்தினால் பிரகாசிக்கக்கூடிய தெளிந்த ஞானம் வேண்டும் அந்த தெளிந்த ஞானத்தோடு தைரியம் விடாமுயற்சி விவேகம் யோகத்தினாலே அகங்காரத்தை போக்குதல் இவற்றையெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார் முக்கியமாக அகங்காரத்தை போக்க வேண்டும் நான் என்று சொல்லப்படுவது பிரம்மம் இந்த உடல் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அஞ்ஞானம் நீங்கி அகங்காரம் நீங்கி என்னை உணர்கின்ற ஒரு தன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் பாரதியார் கூட அற்புதமாக இந்த கருத்தை எடுத்துள்ளார் மகனே ஒன்றை ஆக்குதல் மாற்றுதல் அழித்திடல் எல்லாம் நின் செயல் என்று கான் தோற்றேன் என உரைத்திடும் பொழுதிலே வென்றாய் உனைகளில் வேண்டிய தொழிலெல்லாம் ஆசையும் தாபமும் அகற்றியே புரிந்து வாழ்கடி செயல்களை புரிகிற பொழுது ஆசை இல்லாமல் தாபம் இல்லாமல் புரிந்தால் அது இறை முடிகிறது என்பார் அதே போல தன்னுடைய குழந்தைகளுக்கு அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார் பிறகு பரதன் தன்னுடைய மனைவி பஞ்சசனியோடு அற்புதமான ஒரு இல்ல வாழ்க்கையை நடத்தி அரசாட்சி நடத்தி வந்தார் அவருடைய பெயராளிதான் பரத கண்டம் என்று நம்முடைய நாட்டை நாம் அழைக்கிறோம் போன் போற்றுதன் பெயரே பெற்று பனிவரையல்லையாம் இப்பாரகம் புலியக்காத்து காத்து தனியெழில் சேரும் பஞ்சசனி இளமுலையில் ஐவரை பெற்றன பரதருக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன இருந்தாலும் விட்டு விட்டு துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று புலகாசிரமத்துக்கு வருகிறார் அப்படி ஒரு நாள் நதியினுடைய கரையிலே உட்கார்ந்து கொண்டு இவர் தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மான் கருவுற்ற மானாக இருந்தது சிங்கத்திற்கு பயந்து ஓடி வந்தது பின்னாலே சிங்கம் அதை துரத்தி கொண்டு வந்தது இந்த சிங்கத்திற்கு தான் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது என்று அச்சத்தோடு இது அந்த நதியிலே தாவி குதித்தது அப்படி குதித்தபோது அதன் வயிற்றில் இருந்து குழந்தை பிறந்து விட்டது குட்டி கீழே விழுந்த உடனே சிங்கத்திற்கு பயந்து அது ஓடி எங்கோ குகையிலே இருந்து தன்னுடைய உயிரை விட்டு விட்டது தண்ணீரிலே விழுந்த மான்குட்டியை எடுத்து பரதர் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டார் ஐயோ பாவம் இது தாயி இழந்து நிற்கிறதே அதனாலே இதுக்கு நாம் தான் தாயும் தந்தையாய் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பாச உணர்வு வந்து விட்டது எப்போது இந்த பாசம் பற்று எல்லாம் வருகிறதோ தவம் என்பது கலைந்துவிடும் இவை எல்லாம் தவத்திற்கு இடையோராக இருக்கின்றவை எனவே இவருடைய முன்மனையின் பயனாக பாவம் இவருடைய தவம் கெட்டு போய் அந்த மானின் மேலே பற்று வைக்க ஆரம்பித்து விட்டார் அப்படி மானின் மேலே பற்று வைத்தவர் தவத்தை ஒழுங்கா செய்ய வேண்டும் ஆனால் அந்த மானையே பேணி கொண்டிருந்ததனாலே தவத்திலேயோ ஜபத்திலேயோ அல்லது பூஜையிலேயோ எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் இருந்து விட்டார் குன்றிவான் அருவி வீழ்ந்து குடித்திடுமறா மாகந்துள்ளீ பொழில் த தீம்பால் காதலில் பருக ஊட்டும் எல்லாம் எழுந்து தன் கையால் கொய்து துன்றிய பசிய பச்சை தொட்டுமெல் அருகு நீட்டும் ஒரு குழந்தை பேணுவது போல அதை மடியிலே வைத்துக் கொண்டு அதற்கு வேண்டிய உணவை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார் அதையே நினைத்துக் கொண்டிருந்தார் அதனுடைய சுகத்தையே நினைத்துக் கொண்டிருந்தார் திருமாலை துதிக்க வேண்டும் ஜபம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது மாலை நினைப்பதற்கு பதிலாக மானை நினைத்துக் கொண்டிருந்தார் பகுதும் சேக்கயானை பாவுறு பொழுது நாடும் பாந்தளவும் பாவுரு பொழுது நாடும் வாய்ந்த பூங்கமல கையால் வருக என்று அழைக்கும் வந்து மோந்து தல்மே நினக்க முகமலர் மலர்ச்சி கூறும் ஏந்தினம் எடுக்கும் புல்லும் எழில் மணி தோளில் ஏந்தும் அதற்கு புல்லை கொடுக்கிற பொழுது அழகாக மடியிலே வைத்துக் கொடுக்க வேண்டியது இல்லை என்றால் தோளிலே போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியது தான் படுத்துக்கொள்ளும்போது போது அதையும் பக்கத்திலேயே வைத்துக்கொள்ள வேண்டியது தவம் செய்யாமல் இந்த மானையே அவர் கவனித்துக் கொண்டிருந்தார் அப்படி என்ன என்னாயிற்று இவர் தவமும் அழிந்தது இருந்தாலும் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறார் ஐயா இந்த மானிடத்திலே வைத்த பற்றினாலே நான் தவம் செய்ய முடியவில்லை ஆனால் அவ்வப்பொழுது ஜபம் தவம் இவற்றை செய்ததாலே இவருக்கு பாவங்கள் சேரவில்லை ஆனால் அதுக்கு பதிலாக மீண்டும் பிறக்கக்கூடிய காரணமாக இருக்கூடிய ஆசை வந்துவிட்டது ஆசையினாலே பிறப்பு என்பதனாலே அந்த மானின் மேலேயே ஆசையோ இருந்ததுனாலே இவர் அடுத்த பிறவியிலே மானாக பிறக்கிறார் இவருடைய பூர்வ கர்மாவிலே இறையருள் இருந்ததனாலே மானாக பிறந்தும் கூட தன்னுடைய முந்தைய பிறவியாகிய பரதர் என்கிற ஒரு நினைவு அவருக்கு இருந்தது ஆயினாலே இறைவனத்தில் மீண்டு வேண்டுகிறார் போன பிறவில் நான் மானி மேலே ஆசைவித்ததனால் இப்படி மானாக பிறந்து விட்டேன் இறைவா எனக்கு வருகிற அடுத்த பிறவியாவது நல்லபடியா இருக்க வேண்டும் என்று மானாக இருந்தவர் உயிர் நீத்து அடுத்த பிறவியிலே பரதர் என்ற பெயருடையே விளங்குகிறார் ஆனால் ஒரு ஜடம் போல இருந்ததாலே அவர் எல்லோரும் ஜடபரதர் என்று அழைத்தார்கள் ஒரு அந்தணர் குலத்திலே இரட்டையிலே ஒருவராக மீண்டும் இவர் பிறக்கிறார் அப்படி பிறந்த உடனே இவருக்கு இறையொருள் கூட்டுவித்ததனாலே ஆசையோ பற்றோ இல்லாமல் ஜடம் போல திரிந்து கொண்டிருந்தார் அதனால இவர் எல்லோருமே ஜடபரதன்றி அழைக்க ஆரம்பித்தார் முற்றுண உடமையாலே முனிவர இழந்தவாறு கற்றிலல் எழுதா கலை திறம் கேட்டிலானால் பற்றிலல் மனத்தில் யாரும் படுபகை நட்பொடு இல்லான் வெற்றிலன் வருந்தி ஒன்றும் பேசிலன் ஒழுகினானால் யாருடனும் பேசுவதில்லை யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை புற செயலினாலே பாதிக்கப்படாமல் அகத்துக்குள்ளே ஆண்டும் அணைத்துக் கொண்டு ஜடம் போல இருந்தார் இவர் ஒருமுறை வனத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி ஜடமாக பொழுது நல்ல வாட்ட சாட்டமாக இவர் இருந்ததனாலே இவரை காளிக்கு நரவழி கொடுப்பதற்காக கபாலிகள் கொண்டு போய்விட்டார்கள் காளிக்கு முன்னாலே இவர் நிறுத்தி இவரை நரபலி கொடுக்க முனைந்தபோது திடீரென்று காளி ஆவிர் பவித்து யார் இவரை நரபலி கொடுக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த காப்பாளிகளை எல்லாம் நரபலி எல்லாம் தன்னுடைய கோபத்தினாலே அழித்து விட்டாள் அதையெல்லாம் கூட இவர் கவனிக்கவில்லை இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது காளி வந்திருக்கிறாள் தன்னை நரபலி கொடுக்க வேண்டும் எல்லாம் அழித்திருக்கிறாள் அதையெல்லாம் கூட இவர் கவனிக்காமல் அப்படியே தவத்திலே மூழ்கி இருந்தார் ஜடமாகவே இருந்தார் அப்படி இருந்தவர் ஒரு முறை காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்த பொழுது ரகுகுணன் என்கிற மன்னன் பல்லக்கிலே போய்க் கொண்டிருந்தான் இந்த பல்லக்கை ஆட்கள்லாம் தூக்கிச் செல்கிறார்கள் தூக்கிச் செல்கிற பொழுது ஒரு ஆள் குறைவாக இருந்தது ஒரு ஆள் வேண்டும் நினைத்து கொண்டிருந்த பொழுது இவர் நடந்து கொண்டிருந்தார் இவர் நல்ல ஆஜானு பாகுவாக நல்ல வலிமை உள்ளவராக இருந்தது போல தோன்றியதுனாலே இவரும் இந்த பல்லக்கிற்கு தோல் கொடுக்க முடியும் நினைத்து அவர் அழைத்தார்கள் அவருக்கு எதுவுமே புரியவில்லை பல்லக்கு தூக்க வேண்டும் சரி என்று வந்து விட்டார் அவரும் பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார் வருகிற பொழுது அரசன் கோபத்தோடு அவரை வினவுகிறான் உனக்கு சரியாக தூக்க முடியவில்லை உன்னாலே இந்த பல்லக்கு ஆடுகிறதை என்று திட்டினார் ஒரு சாதுவை திட்டுவிட்டோம் என்று பிறகுதான் தோன்றியது ஏன்னா முதல்லே ஏதோ பல்ல தூக்குகிற தூக்குகின்ற சாதாரண ஆள் என்றுதான் அவர் நினைத்தான் ஆனால் அவர் ஒரு பெரிய ஞானி பெரிய மகான் என்பதை உணர்ந்தவுடனே பல்லக்கை நிறுத்த சொல்லிவிட்டு அவருடைய திருவிடியில் விழுந்து ஐயா என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் பரதன் அவருக்கு ஒரு அருமையான அறிவுரை சொன்னார் அப்பா பல்லக்கை சுமப்பது தோல் தோளை சுமப்பது உடம்பு ஆனால் இந்த உடம்பு என்பது என்ன தெரியுமா மாயை இது அழியக்கூடியது இந்த உடம்புக்குள்ளே உத்தமன் உரைகிறானே அந்த பிரம்மம் என்பதுதான் அழியாது ஆகவே நீ பிரம்மத்தை உணர்வதற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் தாளினை பொறுத்து நின்ற தழைத்ததோர் மார்பு மார்பு தோழினை பொறுத்தது ஏழ்ந்து தோளினை சுடர்ந்து மில்லும் வாளுடைய அரசல் எல்ல பொருத்த பொறுத்தின் கோளுங் இங்கு இங்கு எல்லாம் குறிக்கின் மண்ணாகும் என்றே எந்த உடம்பை நீ பெரிதைத்துக் கொண்டிருக்கிறாயோ இதற்கு சுகம் வேண்டும் என்று பல்லக்கு தூக்கச் சொல்லி நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ அந்த உடம்பானது மண்ணுக்கு போக போகிறது அது மாத்திரமில்லை மற்றவர்கள் எல்லாம் நீ இப்படி அலட்சியமாக பேசக்கூடாது சர்வம் பிரம்மமயம் என்று எல்லாமே பிரம்மம் என்று உணர்ந்து எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்த்தினார் அப்பொழுது அருமையான உபதேசம் செய்கிறார் இதை அப்படியே சுக பிரம்மம் பரிஷித்து சொல்லுகிறார் அதாவது நாம் சேருகிற பொழுது மூடர்களோடு சேரக்கூடாது சச்சங்கம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து நல்ல அடியாரோடு சேர வேண்டும் தான் இறைவன் இருக்கிறான் நாகம் வசாமி வைக்குண்டே ந யோகி கர்தேரவ் மத்பக்தாக எத்திர காயந்தி தத்ததிஷ்டாமி நார்தா என்று எப்பொழுதுமே இறைவன் அடியாரோடு இருப்பதனாலே அடியாரோடு இருக்கின்ற ஒரு வரத்தை தான் இறைவனை கேட்க வேண்டும் ஆனால் தீவரோடு சேர்ந்து விட்டோமானால் அவர்களை போலவே தான் நாமும் நடந்து கொள்ள வேண்டி வரும் அவர்கள் இருக்கின்ற எண்ணங்கள் நமக்கும் வந்துவிடும் அதனாலே மூடருடன் சேரக்கூடாது என்று அறிவிக்கிறார் நம்முடைய ஜடபரதர் சீலமுற்று உயர்ந்தவர் சேரின் வீடுரும் சீலமுள்ள சத்தங்கத்தில் இணைந்தோமானால் வீடு பேர் கிடைக்கும் மாலையுற்று அறிவிலார் மருங்கு அடைந்திடன் வேறையுற்று அலை துரும்பு எல்லவ கோலமுற்று இறந்து இறந்து உழல் கூடுமா ஆகா இப்படி மூடலோடு சேர்ந்து விட்டோமானால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சைனம் மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இப்படியே சுழல்கின்ற ஒரு தன்மை வந்துவிடும் ஆயினாலே மோட்சத்தை அடைவதற்கு சத்தங்கத்தை நாட வேண்டும் மூடரோடு சேரக்கூடாது என்றெல்லாம் அறிவிக்கிறார் அப்படிப்பட்ட ஜடபரதனுடைய சரித்திரம் ஒரு அருமையான சரித்திரமாக அமைகிறது அவருடைய சரித்திரத்தை கேட்டவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சித்தப்பிரஜனாக இருக்க வேண்டும் என்று ஆவலெழும் அதற்குரிய இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அடுத்தபடியாக திருமாலுடைய அருள் கபிலாவதாரமாக வந்த கதையெல்லாம் அற்புதமாக எடுத்து சொன்னார்கள் அதே போல இங்கே ஜடபரு சரித்திரத்தையும் எடுத்து சொன்னார்கள் கபிலாவதாரத்தினுடைய ஒரு தன்மைக்கும் ஜடபருடைய தன்மைக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்றால் தேவகூர்த்திக்கு மகனாக பிறந்து தாய் தந்தைக்கே அற்புதமான உபதேசங்கள் எல்லாம் செய்தார் இங்கே ஜடபரதன் என்று வெளியிலே உலகிற்கு வந்து ரகுகணன் போன்று போன்ற பெரியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய உபதேசத்தை செய்தார் வெளியிலே வாழ்ந்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த சச்சங்கம் என்னால் என்ன மோட்சத்தை அடைவதற்கு வழி என்ன உடம்பு பற்றிய உணர்வு எதிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதையெல்லாம் சாதாரண மக்களுக்கும் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் ஜடபரதனுடைய அவதாரம் ஐந்தாவது ஸ்காந்தத்தை தொடங்குகிறார் ஐந்தாவது ஸ்காந்தை தொடங்குவதே சுக்காச்சாரியார் எதை பற்றி சொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது உலக வர்ணனை சொல்லப் போகிறார் உலகம் என்பது பகவானுடைய ஸ்தூல சரீரம் மா பகவானுடைய மாய குண விபூத்தி ஆக இப்படி மாய குணத்தினுடைய பெருமை எல்லாம் உலக வர்ணனையாக தொடங்குகிறார் அடுத்த ஸ்காந்தத்திலே நாம் இருப்பது நாவலம் தீவு ஜம்புத் தீபம் என்று சொல்லப்படுகிறது சங்கல்பம் ஜம்பு ஜம்புத்யமே பாரத வருஷே வரத என்று நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வரும் இந்த நாவலன் தீவு ஒன்பது வருஷங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது வருஷங்களும் எட்டு மலைகளாலே அவர் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் முழுவதையும் நாம் ஒரு தாமரையாக சொன்னோமானால் அந்த தாமரைக்குள்ளே இருக்கிற உட்கோஷம் தான் ஜம்புத்வியம் இதை நாம் இப்பொழுது ஆசியா கண்டம் என்று குறிப்பிடுகிறோம் மேரு பர்வதம் குலசங்கள் சொல்லப்படுகிற எட்டு மலைகளுக்குள்ளே நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கிறது அதுதான் இந்த உலகம் என்ற தாமரையினுடைய நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய கர்ணிகையாக இருக்கிறது என்று எல்லாம் சுகர் விளக்குகிறார் இந்த ஜம்புத்தீவு என்பது ஒன்பது வருஷங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னவர் அந்த ஒன்பது வருஷங்கள் என்ன என்பதை பரீட்சித்து மகாராஜா சொல்லுகிறார் குரு வருஷம் என்பது முதல் வருஷம் அதைத்தான் இப்போது நாம் மங்கோலியா என்று சொல்லுகிறோம் அடுத்தது ஹிரண்மயம் என்கிற வருஷம் அது மஞ்சூரியா என்று அழைக்கப்பட்டது ரம்யகம் என்ற வருஷம் ரஷ்யா சைபீரியா இந்த பகுதிகளை சார்ந்தது இலாவிருத்தம் என்ற வருஷம் இமயம் திவேத் போன்ற பகுதிகளை கொண்டது பத்ராச்சலம் என்கிற வருஷம் சைனா என்று நான் இப்போ அழைக்கிறோமே அந்த பகுதியை கொண்டது ஹரி வருஷம் அரேபியா தன்னிடத்திலேயே வைத்திருக்கிறது கேத்துமாலம் வருஷம் பாரசீகம் துருக்கி ஆகிய நாடுகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது கிம்புருஷம் என்கிற வருஷம் இமயத்தினுடைய தாழ்வார பகுதியாக இருக்கிறது இறுதியாக பாரத வருஷம் இந்தியா என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது ஆக பாரத வருஷம் என்று சொல்லப்படுகிற இந்தியாதான் கர்மக்ஷேத்திரமாக இருக்கிறது பாரத பெருநாடு கர்மக்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது என்பதை சுக சுகாச்சாரியால் சொல்கிறார் இந்த பாரத வருஷத்திலே தான் பகவான் நாராயணர் என்கிற பெயரோடு இந்த கல்பத்தினுடைய முடிவரையிலே இருக்கப் போகிறார் அதிலே அவருடைய அற்புதமான பங்கு இருக்கிறது தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் சாந்தி அடக்கம் இவற்றையெல்லாம் வளர்த்து ஆத்மஸ்வரூபத்தை அடைவிக்கின்ற தத்துவத்தை கருணையினாலே தரப்போகிறார் இந்த பாரத வருஷத்திலே தான் இமயம் ஸ்ரீசைலம் வேங்கணம் போன்ற அருமையான மலைகள் இருக்கின்றன கங்கை யமுனை கோதாவரி காவிரி போன்ற அருமையான நதிகள் இருக்கின்றன காஞ்சி காசி போன்ற அற்புதமான க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன இங்குதான் தேவர்களே வந்து பிறக்க விரும்புகிறார்கள் தேவர்கள் இங்கே வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்களுக்கெல்லாம் அருளை பொழிந்து கொண்டிருக்கிற பகவானுடைய கதை பூமியில்தான் விளங்குகிறது பகவானுடைய அற்புதமான சரித்திரத்தை பேசுகிறவர்கள் பூமியில்தான் தான் இருக்கிறார்கள் சுகபிரம்மாச்சாரியார் தொடங்கி சூத்தமுனிவர் வரையிலே இப்படி புராணங்களை சொல்லக்கூடிய பெரியோரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்வதனாலே தேவர் கூட இந்த பூமிக்கு வந்து பகவத் கதையை கேட்க விரும்புகிறார்கள் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற நாரதனர் சுக்கரிடம் சொல்லுகிறார் எந்த இடத்திலே வைகுண்டநாதனுடைய கதை இல்லையோ எங்கே சாதுக்களானுடைய பாகவதர்கள் இல்லையோ எங்கே யக்னேசனுக்குரிய ஆராதனை இல்லையோ அந்த இடங்களையெல்லாம் சேவிக்க வேண்டாம் என்று கூட நாம் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறோம் ஆனால் நாம் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் இவையெல்லாம் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும் நாம் போகிற இடங்களிலே திருமாலுடைய கதை சொல்லுகிறார்களா அங்கே சாதுக்கள் இருக்கிறார்களா சத்தங்கம் இருக்கிறதா அங்கே யஜ்ஞங்கள் நடக்கின்றனவா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாத இடங்களுக்கு போவதனாலே எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் இச்சுவை பெரினும் வேண்டேன் என்று தேவருடைய சுவை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையெல்லாம் திருமாலுடைய கதை கேட்கின்ற சுவைதான் என்று கேட்கிற ஆழ்வார்களைப் போல பச்சை மாமலை போல் மேனி கமல செங்கள் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இச்சுவை என்பது இறைவனை பற்றிய கதைகளை கேட்கின்ற சுவை அவனை பாடுகின்ற சுவை அச்சுவை என்பது தேவர்களெல்லாம் ஏதோ சுவையாக இருக்கு நினைத்துக் கொண்டிருக்கிற விஷயம் ஆனால் அங்கே கூட இந்த சுவை கிடைக்கவில்லை என்பதனால்தான் அவர்கள் இந்த பூமிக்கு வருவாள் என்று பார்த்தோம் அப்படிப்பட்ட பாரத பெருநாள் கர்மக்ஷேரமாக விளங்கி கொண்டிருக்கிற தேசம் இதனுடைய பெருமை எல்லாம் சுகபிரம் சொல்லுகிறார் ஹேம கூட்டம் என்று சொல்லப்படுகிற பகுதிக்கு தென் திசையிலே அமைந்து இமயத்தினுடைய வடக்கு வரையிலே சென்று கொண்டிருக்கிற தேசத்திலேதான் புண்ணியங்கள் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஜபம் தபம் வேள்வி எல்லாம் செய்வதற்குரிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் ஏம கூடத்தின் தென் திசைத்து ஆகி இமயத்தின் வடக்கள் நல்வருடம் தாமமே போல கடலுள் நீருண்டு சாற்று அறி வருடத்தின் நகல் தாமமும் எழில் சேர் கிம்புருட பேர் நன்னரும் அதனது தெற்கு தேமலம் தொடையாய் பாரத வருடம் சிறக்கும் அங்கு இதன் இயல்பு உரைப்பா திருமாலின் திரு திருவடியிலிருந்து தோன்றுகின்ற கங்கையினுடைய பெருமை சொல்கிறார் புனிதமானது கங்கை புனிதமான கங்கையிலே இருக்கின்ற அந்த புனிதமான நீரிலே நாம் ஸ்நானம் செய்து அந்த நீரை குடிக்கிற பொழுது நம்முடைய பாவங்கள் போகின்றன கங்கே கங்கே என்று நாம் வீட்டிலேயே அந்த கங்கை நினைத்தால் நம் வீட்டு கிணற்றிலேயே கங்கை வருகிறாள் சீதர் ஐயாவாள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் வீட்டு கிணற்றிலிருந்து கங்கையை வர வைத்து காண்பித்ததை நாம் எல்லாம் அறிவோம் இந்த கங்கை என்று சொன்னாலே அந்த கங்கை வந்து விடுகிறார் தீபாவளி ஸ்நானம் செய்கிற பொழுது வெந்நீரிலே தான் செய்கிறோம் இருந்தாலும் அந்த வெந்நீரிலே கங்கை வருகிறாள் இப்படி நதிகளிலே சிறந்தா இருக்கக்கூடிய கங்கையினுடைய பெருமை சொல்ல வருகிறார் பொன்னொழுகு நிடதவரை புகழ் ஏம கூடவரை இமயம் என்னும் மணி வளர கீண்டு அலகந்தை பெயரின் மேவும் கங்கை தென்னொழுகு பரத கண்டம் சேர்ந்து திகழ் தென்கடல் பெய்சிற்கும் என்றே ஏ யாகி சரணசே கங்கா பிரகட்டி என்று மீரா பாடுவது போல திருமான்டைய திருவழிலிருந்து தொடங்குகின்ற கங்கையானது சிவபெருமானுடைய முடிக்கு வந்து பிறகு கங்கை துளி சிதற என்று சிவபெருமான் தன்னுடைய சடையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து கீழே விட அழகாக அங்கிருந்து கிளம்பி பகீரன் செய்த தவத்தினால் வந்ததனால் பாகீர் என்கிற பெயர் பெற்று அலக்கம்தான் என்கிற பெயர் பெற்று இப்படி பல பெயர்களோடு கிளம்பி அந்த கங்கையானது இமயத்திறந்து புறப்பட்டு கீழே வருகிற பொழுது பல்வேறு இடங்களிலே தன்னுடைய கருணை பெருக்கை கொடுத்து எல்லாருடைய பாவங்களையும் தீர்த்து கொண்டிருக்கிற புனித நதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கங்கையினுடைய பெருமை எப்படி சொல்வது இருந்தாலும் இந்த பாரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கிற உனக்கு கங்கையின் பெருமை தெரியவன்பதனாலே சொல்லுகிறேன் என்றார் கங்கையை கினு நினைக்கினும் பேர் போற்றி நின்றுழிப்பாராயினும் காணினும் பொருந்தி ஏற்றமாய அந்நீரிடை ஏற்றமாயும் பேற்றையார் குளிப்பார் அவர் முக்தியே பெறுவார் கங்கையிலே ஸ்நானம் முக்தி தரும் அப்படி ஸ்நானம் செய்கிற பொழுதே இறைவன் நாமங்களை சொல்லிக்கொண்டே ஸ்நானம் செய்கிற பொழுது அது இன்னும் பெருமையாக இருக்கிறது காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத உணலாடுகிற பொழுது சிற்றம்பலம் பாட வேண்டும் இறைவனுடைய பெருமையெல்லாம் நினைத்து பாட வேண்டும் அப்படி பாடுகிற பொழுது கங்கையின் புனிதமும் நாமங்களும் புனிதமும் சேர்ந்து நமக்கு மோட்சத்தை தரும் என்கிறார் சுகாச்சாரியார்